யாரோ ஒரு அநாத பொண்ணோட குழந்தையா. உங்க அம்மா செத்து போய் கிடந்தா, செத்த அம்மா கிட்ட பால் கிடைக்காம நீ நடந்து போய் அம்மன் சிலையில பால் குடிச்ச. நீ பண்ணின அந்த காரியத்தினாலதான் நானே உன்னை தூக்கிட்டு போய் வளர்த்த. நீ தெய்வத்தாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. கோயில் கோயிலா உன்னையும் தூக்கிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருந்த நேரம், ஒரு நாள் யார உங்க அப்பான்னு சொல்றியோ அவரு வந்தார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த எனக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அவரு எவ்வளவு பெரிய மகான். தெரியும், கல்யாண காட்சின்னு நச்சரிக்கிறாங்க உன்னோட அம்மா அப்பாவும். ஆனா கடவுள் சன்னதியில சரணடையணுங்கிறது தான் உன்னுடைய தவிப்பு இல்லையா? தெய்வத்தையே அம்மானு நினைச்சவன் இவன். உன்னோட மகன்னு சொல்லி இவனை வளர்த்துக்க, பின்னால இவன் தான் உன்னை காப்பாத்துவான். பச்சை குழந்தையில அம்மன் கிட்ட பால் குடிச்ச நீயே பரம நாஸ்திகனா வந்து எதையுமே நம்பாம பேசுற பாரு, அதுதான் விதி. என்னைக்கு இந்த அம்மாவை நம்புறியோ, நான் சொல்றபடி கேக்குறியோ, அன்னைக்குதான் நீங்க அப்பாவை பார்க்க முடியும். ஆமா, சின்ன வயசுல என்ன பார்த்த உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நான் தான் அந்த குழந்தைன்னு உனக்கு எப்படி அடையாளம் தெரிஞ்சது? கேட்டா ஞான தரிசின்னு மறுபடியும் போய் சொல்லுவேன். லுக், ஒண்ணு மட்டும் நிச்சயம், நானே எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு உன்னையும் கூட்டத்தையும் பத்தி வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை தொலைச்சிருவேன். ஹலோ, சிவா ஹியர். ரகு பேசுறேன்டா. ரகுவா? என்னடா இந்த நேரத்துல, ஏதாவது முக்கியமான மேட்டரா? ஆமாடா, மோகினி பங்களா கிட்ட மறுபடியும் அதை நான் பிளாக் வேன பார்த்தேன். பிளாக் வேன பாத்தியா? ஆமாடா, எனக்கு அந்த வேன் காரங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நான் வேன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. ஓனர் யாரும் கண்டுபிடி. என்ன நோட் பண்ணிக்கிறியா? டேய் டேய் டேய், கொஞ்சம் இருடா, இரு இரு. எழுதிக்க. ஆ, சொல்லு. TMQ874. TMQ874. சேலைய போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. கருமம். ஐ விட்னஸ் ஐயா, ஐ விட்னஸ் ஐயா. யோ, மேல பாத்துக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவு பண்ண கூடாது. பொண்ணுங்களை சைட் எடுக்கிறீங்க, இதான் வேலை பாக்குற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலகரையும் கேட்டனே ஏற்பாடு பண்ணீங்களா? நான் சுத்த செய்வோம், அவனை கழுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐ விட்னஸ் ஐயா. யோ, பிரியாணி எங்க கிடைக்கும்? அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன, நான் லாஜில பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அதோ வரான் பாத்தியா, அவன் தான். அந்த பச்சைச்சட்டை ஓடு ஓடு. தண்ணி நைட்ல வச்சுக்குவோம். இந்த தண்ணி கைய கட்டலாம். என்ன பேரு? மல்ல எரி மல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கிறான். நோட் அ பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்க. சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தில எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். தம்மா தூண்டா? தம்மா தூண்டு, ஆனா பவர்ஃபுல். இத வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா, கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா? பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல எரி மல்ல. அடிக்கிறீங்க? அடிக்காம. நீ தான் அந்த பயங்கரவாதி, மரியாதையா சொல்லிடு. அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லின்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா வெடிக்கிற? தம்பி, அண்ணே, இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி புனிய வச்சு கும்பிடு. புனிடா முதல்ல அடிக்கிற, முன்னாடி உண்டு அடியா. நீ ஸ்டாப்பிட்டுனா நாங்க நிறுத்திடுவோமா? ஏய், நிமித்ரா, புனிய வச்சு நிமித்ரா. ஐயா 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 ஐயா, திவ்யா என்ன காப்பாத்து, இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர் உனக்கு? இவர் தான் என் கைட். எரிமலை. எரிமலையா? எங்க, பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. ஸ்டெயிலா எரிமலைன்னு வச்சுக்கிட்டு. ஏன் அவனை போட்டு அடிச்சீங்க? இவனை லேசுப்பட்டவன் நினைக்காதீங்க.
இவன் தான் அந்த தீவிரவாதியின் மெய்யப்பனை அடையாளம் காமிச்சிருக்கான் சார். அவன் மெய்யப்ப இல்ல சார், பொய்யப்ப. எனக்கு அவனுக்கு இருக்கிற பழைய விரோதத்துல என்ன கவுத்துட்டான். ஏயா, எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? 20 வருஷம். என்னத்த கிழிச்ச? ஏயா, இந்த முகத்தை பார்த்தாலே தெரியல எதுக்குமே லாய்க்கல அதை உதவாக்கறேன்னு. இந்த பாருங்க, மெய்யப்ப சொன்னானு தீர விசாரிக்காம யாராவது உதச்சிங்க உங்களதான் வீட்டுக்கு அனுப்புவேன். வாங்க என் கூட வர்றமா. சரிண்ணா. சார் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. எரிமலை. என்ன திவ்யா, ரொம்ப அடிபட்டு போச்சா? ஏன் அடங்குறீங்க? இந்த எரிமலை நீ தொட்ட உடனே பனிமலை ஆயிடுச்சு. வா போலாம். அழகான அருவி, பச்சை பசீல் மரங்கள், குழுகுழுன்னு காத்து. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்துருந்தான்னா உன்னை அலாக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன். ஆனா தரல. என்னைக்கா ஒரு நாள் அந்த சக்தி கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல வேலை எனக்கு கண் இல்ல, காது இருக்குல்ல. திவ்யா, நான் ஒரு பெரிய எழுத்தாளர், நீ ஒரு எழுத்தாளி. நான் ஒரு ஆண் அழகன், நீ ஒரு பெண் அழகி. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கற்பனை உலகில பட்டா பட்டான்னு பரப்போம். என்ன சொல்ல திவ்யா? உங்க எழுத்த பத்தியும் அழக பத்தியும் நான் நிறைய விசாரிச்சுட்டேன். என்ன பத்தி ஏதாவது ஏடா கூடமா ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா? நம்பாத. அதான் சின்ன குழந்தைகிட்ட கேட்டேன். எழுத்து பத்தி ஏதாவது சொல்லிச்சா? ஏங்க, உங்களுக்கு அந்த கண்ணாமே கரெக்டா? எந்த குழந்தைய நான் உத்து கவனிச்சிருக்கு? வேற என்னங்க சொல்லிச்சு? கழுக்கு மூக்கு காக்கா நேரம், அதுவும் கரெக்ட் தானே? குழந்தை கவுத்துடுச்சே, இதுக்கு மேல இவ பின்னாடி சுத்தது வேஸ்ட். திவ்யா, ஒரு எழுத்தாளனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சின்ன குழந்தைகிட்ட கேட்காத, அது கவுத்துரும். சாரி மிஸ்டர் எரிமலை, உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் சொல்லல. நான் ஏமாந்தவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல, அதுக்காக சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட மனசை பறி கொடுத்தவனா அந்த சரவணனை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. ஆமா திவ்யா, நீயே காலேஜ்ல எத்தனையோ தடவை என் குரலை கேட்டுட்டு சரவணன் நினைச்சு ஏமாந்து இருக்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா, இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு கண் பார்வை இல்லாத நீ ஏன் தனியா வந்த? என்னோட துணைக்கு வந்தவர் என் கூடவே வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். எப்படியோ இவ்வளவு நாள் கழிச்சு பழைய காலேஜ் ஃப்ரெண்ட மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். ஆமா, நீயும் கோயிலுக்கு தான் வந்திருக்கியா? ஆமா திவ்யா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட இடது கால் விலகாம போயிடுச்சு. ஐயோ, இனிமே குணமாகாது, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அதான் தெய்வமாவது கை கொடுக்குமேன்னு இங்க தேடி வந்திருக்கேன். விக்னேஷ், காலேஜுக்கு அப்புறம் நீ சரவணனை சந்திக்கவே இல்லையா? இல்ல திவ்யா. ஆமா, அவனை நீ இன்னுமா மறக்கல? மறக்கிறதா? பார்வை போனதுக்கு அப்புறமும் என்னால இன்னும் சிரிக்க முடியுதே. அதுக்கு காரணமே நான் இன்னும் மனசுக்குள்ள சரவணனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான். ஆமா, உனக்கு கண் பார்வை எப்படி போச்சு? பக்கத்து வீட்டு குழந்தை வெடிக்க போற பட்டாசு கிட்ட திடீர்னு ஓடிச்சு. அது காப்பாத்த போனா அந்த குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிட்ட. வெடிச்ச பட்டாசுல நான் கடைசியா பார்த்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை தான். அதுக்கப்புறம் என்னால பார்க்கவே முடியல. ஆமா விக்னேஷ், நீ எங்க தங்கிருக்க? தங்கறதுக்கு இடம் இல்லாம தான் கஷ்டப்பட்டு திவ்யா. பக்தர்கள் தங்கி இருக்கிற வீடு, லாட்ஜ் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. நாம தேடிட்டு இருக்க அந்த தீவிரவாதி இந்த ஏரியாவில எங்கேயுமே தங்கியிருக்க முடியாது. சரி, நாளைக்கு காலையில எல்லாரும். என்னமா அண்ணா? இவர் என்னோட பழைய காலேஜ் மேட் விக்னேஷ். இவர் எங்க அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர். நைஸ் மீட்டிங் சார். ஹலோ. தீவிரவாதி பிடிக்கிறதுக்கு சிக்கலே கோவில் இந்த காட்டுக்குள்ள இருக்கு தான். தீவிரவாதி நிச்சயமா அந்த காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். அதனால நம்ம ஆளுங்க எங்க இருக்கிற தீவிரவாதியை 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தங்கச்சியை மறந்துடுறியண்ணா. இவர் மட்டும் இன்னைக்கு இல்லன்னா நீ என்ன உயிரோடவே பாத்துக்க முடியாது. என்னமா சொல்ற? என் கூடவே வந்துட்டு இருந்த கைடு திடீர்னு எங்கேயோ போயிட்டா. நான் பாட்டுக்கு வழி தெரியாம அந்த பானை தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்திலேயே போயிட்டேன். ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தினது
இவர்தா. விக்னேஷ், நீங்க என் தங்கச்சி உயிரை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க் யூ. சேச்சே, என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அந்த நாகாலி அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இவருக்கு தெய்வ பக்தி அதிகம்னா இவரோட கால் குணமாகணுங்கிறதுக்காக தான் இவர் இந்த கோயிலுக்கே வந்திருக்காரு. ஆனா தங்கறதுக்கு இடம் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாரு. இவரை நம்ம கூடவே தங்க வச்சுக்கலாமா ப்ளீஸ்? என்ன மாதிரி அவர் செஞ்ச உதவிக்கு ரூம் என்ன வீடே கட்டி தரலாம். மிஸ்டர் விக்னேஷ், நீங்க எங்க கூடவே தங்கலாம். தேர் வோன்ட் பீ எனி ப்ராப்ளம். தேங்க் யூ சார். உங்க கூட இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். ஹலோ விக்னேஷ். ஹலோ. பக்த சிரத்தியோட எத்தனை பேர் வர அந்த கோவிலுக்கு? பாம்பேக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அதனால ஒருத்தரை விடாம செக் பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவில் தங்க நான் அனுமதிக்கிறேன். ஐ அம் சாரி டு சே, இந்த ரூம்ல இருக்க உங்க உடம்பில செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எஸ் கம் இன். விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். சொல்லணும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழுப்பு நாய பொழுப்பா போகுது. படிச்ச நீங்களே கடவுள் வானத்துல இருந்து குதிச்சு வந்து உங்களுக்கு கால் கொடுப்பார் நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனப்பூர்வமான பிரார்த்தனையை விட பெரிய படிப்பு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓ, கடவுள் இருந்தா வர்ற பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. நான் போட்டுக்கிறேன். காட் பிளஸ். தேங்க்யூ. சார் கொஞ்சம் பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ரகு, நான் சிவா பேசுறேன். சொல்லுடா. நீ கொடுத்த நம்பரை வச்சு நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். அங்க போன உடனே தெரிஞ்சது அவங்க சவப்பட்டி செய்யறாங்கன்னு. அங்க போய் பார்த்தப்பதான் உங்க அப்பா பத்தி முக்கியமான க்ளூ கிடைச்சதுரா. சத்தமா பேசுடா. அங்க ஒரு பழைய பேப்பர்ல சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுரா. இடிஞ்ச கோயிலா? சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுரா ரகு. நான் நாளைக்கு வந்து அங்க ஓட்ட சொல். என்ன Thank you.
ஒரு போன் விட்டா கொடுங்க சார். போலீஸ் மட்டும் போதாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும். தீவிரவாதி கிடைச்சிட்டா, சீக்கிரம் சார். நான் அப்புறமா பேசுறேன் சார். சீக்கிரம் சார். சார் இவன் தான் சார். மறுபடியும் போலீஸ் அடியா சார்? இந்த நாய் இங்க இருக்குன்னு தெரியாது சார். யோ, அவன் மேல இருக்க கோவத்துல அவனையே தீவிரவாதின்னு காட்டிட்டு இருந்த, முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை வாங்க. தேங்க்யூ சார். பண்ணி இது எப்படி இருக்கு? ஏண்டா நான் இங்க வந்து உட்கார்ந்த? இந்த நாய்ங்களே இங்க உட்காரும் போது இந்த நாய் உட்காரதல் தப்பே இல்லை. என்னங்க உங்களை நாய் சொல்றான்? அடிங்க போங்க. இவரை கேம்ப் கூட்டிட்டு போங்க. ஏன் சார்? உங்ககிட்ட மெட்லாலான பொருள் இருக்கு, அது எதுவா இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். பார் திவ்யா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ஒண்ணுதான் ஸ்டீனால செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? ஆபீசர், நீங்க வெளியில செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் வெறும் வாக்கிங் ஸ்டிக்ல என்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவர் தங்கி இருக்கிறதே உங்க கமிஷனரோட இடத்துலதான். பரவாயில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். விக்னேஷ் வா போலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள். உன் பிறந்த நாளா? இல்ல, சரவணனோட பிறந்த நாள். அவர் வேணும்னா என்னை மறந்து பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னால அவரை மறக்கவே முடியல. அவர் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். திவ்யா, முதல் நாள் உன்னை பார்த்தோடனே இதை சொல்லியிருக்கணும். இதுக்கு மேலேயும் மறைச்சா அது கொடுமை. ஐ எம் சாரி திவ்யா, நீ உயிரை வச்சிருக்க சரவணன் இப்ப உயிரோட இல்ல. ஆமா திவ்யா, அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போல, இறந்து போயிட்டான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல எனக்கு அடிபட்டு சொன்ன, அதே கார்ல தான் சரவணன் இருந்தான். ஆனா அவன் பொழைக்கல. அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அவன் சாவ பத்தின விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நீ வேற யார் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் திவ்யா சரவணனுடைய ஆசை. சந்தோஷமா? சரவணன் மட்டும் செத்து போகல விக்னேஷ், சந்தோஷங்கிற வார்த்தையே செத்து போச்சு. திவ்யா, பழசையெல்லாம் மறந்துட்டு இனிமே புதுசா ஒரு வாழ்க்கைய வச்சுக்கதான் புத்திசாலி தரும். இல்ல விக்னேஷ், நீ மட்டும் மனப்பூர்வமா யாரையாவது காதலிச்சிருந்தீனாதா மறக்கிறதுங்கிறது எவ்வளவு முடியாத விஷயம்னு உனக்கு தெரியும். என் மனசுல நினைப்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் சரவணன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு.
முடிஞ்சு போறத நினைச்சு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்ல. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வாழறதுலயும் அர்த்தம் இல்ல. சரவணன் எங்கேயோ உயிரோட இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவரை சந்திப்போங்கிற ஒரே நம்பிக்கையிலதான் கண்டு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன். இப்ப அவரே இல்லைன்றப்போம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பிரிவை விட சாவு ஒன்னு கொடுமே. நான் சொல்றத கேளு. எனக்கு வழிகாட்ட இனிமே நீ என் கூட வர வேண்டாம். சரவணனை நினைச்சு நான் நடந்து போயிட்டே இருக்க போறேன். திடீர்னு வர்ற எந்த பள்ளத்தாக்குலயோ அருவியிலையோ அவர் நினைப்படவே வேண்டு செத்துட்டு போற. காதலுக்கு கண் இல்லம்பாங்க, ஆனா கண் இல்லாததாலதான் என் காதலுக்கு அர்த்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் உன் சாகரத்துக்கு விட மாட்டேமா. இப்ப வேணா என்ன நீ தடுத்துடலாம், ஆனா 24 மணி நேரமும் நீ என் கூடவா இருக்க போற? என் முடிவை யாரும் மாத்த முடியாது. திவ்யா, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். போதுமா, நான் தான் சரவணன். என்ன காப்பாத்துறதுக்காக என்ன நீ ஏமாத்துறல? இல்ல திவ்யா, கார் விபத்திலேயே கால் போனதுக்கு அப்புறம் என்னால உன்னுடைய லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு நான் விலகி இருந்தேன். நான் இங்கே உன்னை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் விக்னேஷ் கோட்ல யூஸ் பண்ண. என்ன நம்பு, நான் விக்னேஷ் இல்ல, சரவணன். பார்க்க முடியாது எனக்கு, இதுவும் விக்னேஷ் குரல தான் கேக்குது. திவ்யா, குரல் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்க விக்னேஷ்க்கு தெரியாதுல்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ்ல நானும் நீயும் முதல் முதல்ல சந்திச்சப்போ?